வணக்கம் சகாப்தம் கனலி நேயர்களே, உனக்குள் நான் அத்தியாயம் 29. வீரராகவனை அறுவை சிகிச்சை முடிந்து கிட்டத்தட்ட 10 நாட்கள் கழித்து இன்றுதான் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்தார்கள். கணவனை அழைத்து கொண்டு காமக்காப்பட்டியில் இருக்கும் தங்களுடைய வீட்டிற்கு செல்வதாக கூறினாள் கௌசல்யா. வீரராகவனும் மனைவி சொல்வதுதான் சரி என்றார். உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் அங்கு தனியாக இருக்க வேண்டாம் என்று கூறி அவர்களை கட்டாயப்படுத்தி தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு வருகிறான் கார்முகிலன். இப்போதெல்லாம் மதுமதியின் மனம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட கணவனுடைய அருகாமைக்காக ஏங்கியது. தன் தந்தைக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டதில் இருந்தே அவள் உணர ஆரம்பித்த இந்த மாற்றம் நாளுக்கு நாள் அவளுக்குள் அதிகமாகிக் கொண்டே சென்றது. சிறிய கோட்டிற்கு பக்கத்தில் பெரிய கோடு வரைந்தது போல் தந்தையின் உடல்நிலையும் கணவனுடைய சில நாள் பிரிவும் அவள் மனதை முழுவதும் ஆக்கிரமித்து பழைய ஏமாற்றங்களை பின்னுக்கு தள்ளிவிட்டது. தற்போதிருக்கும் பிரச்சனையை தவிர வேறு எதை பற்றியும் நினைக்கக்கூட நேரமில்லாத மதுமதி தந்தை தங்கப்போகும் அறையில் உள்ள மெத்தையில் சுத்தமான படுக்கை விரிப்பை படரவிட்டு ஓரங்களில் மடக்கிவிட்டாள். வாசலில் காரின் ஹாரன் ஒலி கேட்டது. ஓடிப்போய் பார்த்தாள். ஓட்டுநர் இருக்கையிலிருந்து எழுந்து வந்து காரின் பின்பக்க கதவை திறந்துவிட்ட கார்முகிலன் கௌசல்யா இறங்கிய பிறகு வீரராகவனை கைத்தாங்கலாக காரிலிருந்து இறக்கி வீட்டிற்குள் அழைத்து கொண்டு வந்தான். வாங்கப்பா. அம்மா, உள்ள வாங்கம்மா. இப்ப எப்படிப்பா இருக்கு? கவனமாக அடியெடுத்து வைத்துக் கொண்டிருந்தவர் மகளுடைய கேள்விக்கு சிறு புன்னகையுடன் தலையை அசைத்துவிட்டு தொடர்ந்து மருமகனோடு சேர்ந்து மெல்ல நடந்தார். டிராவல் எப்படிமா இருந்துச்சு? கஷ்டமா இருந்துச்சா? எனக்கு ஒன்றும் தெரியலம்மா. அப்பாவுக்கு தான் கஷ்டமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்பாவை விட நீங்க தாம்மா ரொம்ப மெலிஞ்சிட்டீங்க. உள்ள வந்து உட்காருங்க. மதுமதி பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே தரைத்தளத்தில் மாமனாருக்காக சகல வசதிகளோடும் ஒதுக்கப்பட்டிருந்த அறையில் அவரை படுக்க வைத்த கார்முகிலன் மீண்டும் வெளியே சென்று காரில் இருந்த பொருட்களை வீட்டிற்குள் கொண்டு வந்தான். சமையல் அறையிலிருந்து வெளிப்பட்டு, நல்லா இருக்கீங்களாம்மா? ஐயாவுக்கு உடம்பு பரவாயில்லையா என்று விசாரித்த ராதா 2 கைகளிலும் 2 பையோடு கார்முகிலன் வீட்டிற்குள் நுழைவதை கண்டுவிட்டு தன் பங்கிற்கு மீதமிருந்த பைகளை உள்ளே கொண்டு வந்து வைத்தாள். கார் வந்து வாசலில் நின்றதை கவனித்த அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உறவினர்கள் ஒவ்வொருவராக வீரராகவனை பார்ப்பதற்காக வந்துவிட வீட்டில் கூட்டம் கூடிவிட்டது. ஓய்வெடுக்கும் மனிதரை வந்திருப்பவர்கள் தொந்தரவு செய்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்களை கூடத்திலேயே தடுத்து அமர வைத்து அவர்களோடு பேசி அவர்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி காஃபி கொடுத்து அவர்களை மனம் நோகாமல் வந்த வழியே அனுப்பி வைப்பதற்குள் முகிலன் களைத்து போய்விட்டான். அப்படியும் 1-2 பேர் உறங்கிக் கொண்டிருப்பவரின் அறைக்கதவை திறந்து எட்டி பார்த்துவிட்டு சென்றது அவனை எரிச்சல் கொள்ள செய்தது. நாசுக்கா சொல்றதெல்லாம் புரியவே புரியாது. மானசீகமாக தலையில் அடித்து கொண்டு அவர்களை வாசல் வரை சென்று வழியனுப்பி விட்டு அவன் மீண்டும் உள்ளே வரும்பொழுது கூடத்தில் யாரையும் காணவில்லை. சோஃபாவில் சரிந்து தலையை பின்னால் சாய்த்து அமர்ந்து கண்களை மூடினான். மெல்லிய கொலுசொலி அவனை நெருங்கி வந்தது. டைம் 2 மணி ஆச்சு. குளிச்சுட்டு வந்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம். மதுமதியின் மெல்லிய குரல் அவன் செவிகளில் தேன் போல் பாய கண்களை மெதுவாக திறந்து மனைவியின் முகம் பார்த்தான். ரொம்ப டயர்டா தெரியறீங்களே. மனதிற்கு மிக நெருக்கமான அந்த குரல் அவன் இதயத்தை மெலிதாக வருட அவ்வளவு நேரம் அவன் முகத்திலிருந்த சோர்வும் களைப்பும் மாறி இதழ்கள் புன்னகையில் லேசாக விரிந்தன. 45 நாள் சமாளிச்சிட்டியா? அன்பு வழியும் குரலில் கேட்டான். தர்மா தாத்தா இங்கதானே இருந்தாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. பொம்மு எங்க? மேல தூங்குறா. தனியாவா? இல்ல, தர்ம தாத்தாவோட தான் தூங்குறா. ஓ, சார் வீட்டில தான் இருக்காரா? லஞ்சு முடிச்சுட்டு மாத்திரை போட்டுக்கிட்டு படுத்தாரு. நீங்க வந்ததும் எழுப்ப சொன்னாரு. நான் தான் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு எழுப்பல. இப்படி வந்து உட்காரு. தனக்கருகில் சுட்டி காட்டினான். அவள் இளம் புன்னகையுடன் கணவனுக்கு அருகில் அமர்ந்த போது ஹாலில் இருக்கும் குளியலறை கதவை டமார் என்று திறந்து கொண்டு வெளியே வந்தாள் கௌசல்யா. என்னடா முகிலா, ஹாஸ்பிட்டலிருந்து வந்து நீ இன்னும் குளிக்கலையா? டைம் ஆயிடுச்சு பாரு, சீக்கிரம் எழுந்து போ. எவ்வளவு நேரம் சாப்பிடாம இருப்ப? மது, அப்பாவுக்கும் கொஞ்சம் கஞ்சி வேணும், ரெடி பண்ணுமா? சரிம்மா,
பட்டென்று எழுந்து சமையலறைக்குள் நுழைந்து கொண்டாள். மின்னல் வேகத்தில் உள்ளே சென்று மறையும் மனைவியின் முதுகை ஏக்கமாக பார்த்து பெருமூச்சு விட்டபடியே எழுந்து மாடிப்படிகளில் ஏறினான் கார்முகிலன். மகள் தயார் செய்து கொடுத்த கஞ்சியை கணவனுக்கு கொடுத்துவிட்டு தானும் பசியாறினாள் கௌசல்யா. பின் அவர் படுத்திருக்கும் அறையிலேயே தனக்கும் தரையில் ஒரு படுக்கையை விரித்து கட்டையை நீட்டிவிட்டவள் அசதியில் தன்னை மறந்து ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றாள். குளித்துவிட்டு கீழே வந்து உணவு மேஜையில் அமர்ந்த முகிலன், அக்கா சாப்பிட்டாச்சா என்றான். அவங்க அப்பவே சாப்பிட்டு முடிச்சு இப்போ சொர்க்கத்துல இருக்காங்க, பரிமாறிக்கொண்டே பேசினாள் மதுமதி. அதுக்குள்ள தூங்கிடுச்சா என்றபடி ஒரு வாய் எடுத்து வைத்தவன், அவள் உணவருந்தி இருக்க மாட்டாளோ என்கிற சந்தேகத்தில் சற்றென்று நிமிர்ந்து, நீ சாப்பிட்டியா என்றான். அப்பவே மெலிதாக ஓர் ஏமாற்றம். அந்த உணர்வு கூட நன்றாகத்தான் இருந்தது. எனக்காக வெயிட் பண்ணிருக்கலாம், சரிவிடு அந்த பொரியலை கொஞ்சம் வெய் என்று மீண்டும் உணவில் கவனமானான். வஞ்சகம் இல்லாமல் வெளுத்து வாங்கினான். அவனுடைய பேச்சையும் அவன் சாப்பிடும் அழகையும் ரசித்து கொண்டே பார்த்து பார்த்து பரிமாறியவளை தொலைபேசி அழைத்தது. சாப்பிட்டுட்டுருங்க வந்துடுறேன். ஹாலுக்கு வந்து தொலைபேசியை எடுத்து காதுக்கு கொடுத்தாள். ஹலோ, முகிலன் சார் இருக்காரா? அவரோட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. படபடவென்ற குரல் மதுமதியை எரிச்சல் படுத்தியது. நீங்க யாரு? கலைவாணி. பேசுவது யார் என்று மதுமதிக்கு புரிந்தது. ஆனாலும் அவள் பேசிய விதத்தில் கோபம் கொண்டிருந்தவள், எந்த கலைவாணி என்றால் அலட்சியமாக. சாருக்கு தெரியும், நீங்க அவர்கிட்ட போனு கொடுங்க துடுக்காக பேசினாள் மதுமதிக்கு. சுல் என்ற கோபம் உச்சிக்கு ஏறியது. வெகுவாக சிரமப்பட்டு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவள், என்ன விஷயம்னு சொல்லுங்க, நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன் என்றாள். இல்ல, நான் சார்கிட்டயே சொல்லிக்கிறேன், நீங்க போனை கொஞ்சம் கொடுங்க. அவர் இல்ல, போனை டொக் என்று வைத்து விட்டாள். பெரிய மகாராணி, இவங்க போன் பண்ணின உடனே நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கவரை பாதியிலேயே எழுந்து வர சொல்லணும். திமுறப்பாரு. எரிச்சலுடன் முணுமுணுத்து கொண்டே உணவு கூடத்திற்கு வந்தாள். யாரு போன்ல? அதெல்லாம் யாரும் இல்ல, நீங்க பேசாம சாப்பிடுங்க. எரிந்து விழுந்தாள். சற்று நேரத்திற்கு முன் சிரித்த முகத்துடன் பரிமாறியவள் இப்போது ஏன் இப்படி கடுக்கடுவென்று மாறிவிட்டாள் என்கிற வியப்புடன் மனைவியை பார்த்தவன் தோள்களை குலுக்கிவிட்டு மீண்டும் உணவில் கவனமானான். கார்முகிலன் உணவை முடித்த பிறகு உணவு மேஜையை சுத்தம் செய்துவிட்டு கூடத்திற்கு வந்தாள் மதுமதி. முகிலன் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தான். என்ன டிவியில உட்கார்ந்துட்டீங்க, படுக்கலையா? சாப்பிட்ட உடனே படுக்க முடியாது, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் போகணும். நீனும் கிச்சன்ல என்ன பண்ற? இப்படி வந்து உட்காரு. அவ்வளோதான், வந்துட்டேன். கணவனுக்கு அருகில் வந்து அமர்ந்தாள். தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி கொண்டிருந்த நிகழ்ச்சியின் சுவாரஸ்யம் இருவரையும் கட்டி போட அவர்கள் நேரத்தை மறந்து டிவி திரையில் லயித்திருந்தார்கள். ஒரு மணி நேரம் கழிந்திருக்கும். வாசலில் இருசக்கர வாகனம் வந்து நிற்கும் ஓசை கேட்டது. யாரு இந்த நேரத்துல என்று அலுப்புடன் திரும்பிய மதுமதியின் முகம் வண்டியிலிருந்து இறங்கியவர்களை கண்டதும் கோபத்தில் தகித்தது. உனக்குள் நான் அத்தியாயம் 29 நிறைவடைந்தது. அத்தியாயம் 30. முகத்தில் அடிவாங்கியது போல் சட்டென்று கைபேசியை காதலிருந்து எடுத்த கலைவாணி அதை வெறித்து பார்த்தாள். கோபத்தில் அவள் நாசி விடைத்து கண்கள் கலங்கின. கலை, என்ன வெளியவே நிக்கிற, உள்ளவா. மதிய உணவை முடித்துவிட்டு டிவி திரையில் ஆழ்ந்திருந்த கணவனிடம் தண்ணீர் குடுவையை நீட்டியபடி மேகலை வெளியே வராண்டாவில் நிற்கும் மகளுக்கு குரல் கொடுத்தாள். அவளிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. என்னாச்சு இவளுக்கு? முதுகு காட்டி நின்ற கலைவாணியை நெருங்கி அவள் தோல் தொட்டு தன் பக்கம் திருப்பியவள் மகளுடைய கண்ணீரை கண்டு பதறினாள். ஏய், என்னடியாச்சு, எது கலற? தாயின் பதற்றம் மகளின் சலுகையை அதிகமாக்க அவளுடைய கண்ணீரும் அதிகமானது. ஐயோ, என்னடி, எதுக்கு இப்படி அழற? என்னங்க, இங்க வாங்க. என்னன்னு சொல்லு, நல்ல ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கையில தொல்லை பண்ணிக்கிட்டு. அந்த டிவியில அப்படி என்னதான் இருக்கோ, இங்க புள்ள அழுதுகிட்டு நிக்கிறா, என்னன்னு கேட்காம அக்கடான்னு உட்கார்ந்துருக்கீங்களே, எழுந்துருங்க, இங்க வாங்க. மகளின் கண்ணீரை தாங்க முடியாமல் படப்படுத்தவள் அந்த வேகத்தை கணவனிடம் கோபமாக காட்டினாள். அட, எதுக்கடி இப்படி வெட்டித்தனமா கத்துற? மனுஷனை கொஞ்ச நேரம் நிம்மதியா விடாம சாமி ஆடிக்கிட்டே இருப்பா என்று முணுமுணுத்து கொண்டே அலட்சியமாக வறண்டா பக்கம் வந்தார்.
ஆமா, நான் வெட்டித்தனமா கத்துறேன்னு ரொம்ப கண்டிங்க. என்ன எதுன்னு சொல்லாம இங்க இவ கண்ண கசக்கிக்கிட்டு நிக்கிறா. அத என்னன்னு கேளுங்க முதல்ல. என்னது பாப்பா அழுவுதா? ஏன், என்னாச்சு கண்ணு? அப்பா, தொண்டை கமர கண்ணீருடன் தந்தையை நெருங்கி அவர் கையை பிடித்து கொண்டாள். என்ன கண்ணு? முகிலன் சார் ஒரு மாசமா ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண லேபுக்கு சரியா வர்றதே இல்லப்பா. வர்றதில்லையா? ஏன், அவர்தானே உங்க கைடுன்னு சொன்ன? அவரோட மாமனாருக்கு உடம்பு சரியில்லையாம், அதனால வேற ஒரு ஸ்டாஃப அரேஞ்ச் பண்ணிட்டு இவர் அப்பப்போதான் வந்து பாக்குறாரு. சரி, அதான் வேற ஒரு வாத்தியாரு வர்றாருன்னு சொல்றியே, அப்புறம் ஏன் அழுவுற? அடுத்த வாரம் டாக்குமெண்டேஷன் சப்மிட் பண்ணும்பா. சார் தான் பேப்பர் கரெக்ஷன்ஸ் பார்த்து கொடுக்கணும். அவர் ஃபோன் நம்பர் இருந்தா கூப்பிட்டு சொல்ல வேண்டியது தானே? அதுக்குதான்ப்பா அவர் வீட்டுக்கு கால் பண்ண. அவரோட மனைவி போனை எடுத்து கடுகடுன்னு பேசிட்டு டக்குன்னு கட் பண்ணிட்டாங்கப்பா. சொல்லும் பொழுதே அவமானம் தாங்காமல் அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது. கட் பண்ணிட்டாங்களா? எதுக்கு அந்த அம்மா உன்னோட போனை கட் பண்ணுச்சு? சற்று கோபமாகவே கேட்டார். என்னங்க நீங்க, அவதான் சின்ன புள்ள, ஏதோ உளறா. நீங்களும் கிடந்து குதிக்கிறீங்களே. போன்ல சிக்னல் கிடைக்கலன்னு அடிக்கடி வெளியே வந்துதான் பேசுறா. லைன் தானா கட் ஆகி இருக்க போகுது. ஆமா கண்ணு, உன்னோட போன் தான் சிக்னல் இல்லாம கட் ஆகி இருக்கும். அது எப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது கட் பண்ணுவாங்க? கழுத, இதுக்கு போய் அழுதுகிட்டு நிக்கிற கண்ணத்தோட? அது இல்லப்பா, அவங்க என்கிட்ட ரொம்ப ஹார்ஷா பேசினாங்க, சிந்தனையுடன் கூறினாள். நீ தான் எல்லார்கிட்டயும் பல்ல காட்டுவ, அதே மாதிரி எல்லாரும் இருப்பாங்களா? அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ தானே சொன்ன? அங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ? நீயா எதையாவது கற்பனை பண்ணிக்காதடி. தாய் மகளுக்கு எடுத்து கூறி அவளை திருத்தினாள். பாருங்கப்பா, அம்மாவ எப்ப பார்த்தாலும் என்னையே தப்பு சொல்றத. நான் என்ன எல்லார்கிட்டயுமா பல்ல காட்டி சிரிக்கிறேன்? மீண்டும் கண்களில் டேமை திறந்து விட்டாள். பாத்தீங்களா, பாத்தீங்களா, நல்லா சிரிக்க சிரிக்க பேசுவா. பதிலுக்கு நாம ஒண்ணு சொல்லிட்டோம்னா உடனே கண்ணை கசக்கிடுவா. எவ்வளவுக்கு எவ்வளவு சிரிக்கிறாளோ அவ்வளவுக்கு அவ்வளவு தொட்டா சினுங்கியா இருக்கா. மகள் எல்லா உணர்ச்சிகளையும் அதிகப்படியாக வெளிக்காட்ட கூடியவளாக இருக்கிறாளே என்கிற கவலை மேகலாவின் குரலில் தொனித்தது. புள்ள மனசு கஷ்டப்படுற மாதிரி நீ எதுக்கு பேசுற? என் பொண்ணு அழுதா எனக்கு தாங்க முடியாது, பார்த்து நடந்துக்க என்று மனைவியை அதட்டியவர், நீ அழாத கண்ணு, இனி உன்னை யாரும் எதுவும் சொல்ல முடியாது என்று மகளை சமாதானம் செய்தார். அப்போதும் அவள் முகம் தெளிவடையவில்லை. இன்னும் என்னம்மா? அப்பா, சார் இன்னைக்கு கரெக்ஷன் பார்த்து கொடுத்தாதான் நான் நாளைக்கு ஒரிஜினல் காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து பைண்டிங் கொடுக்க முடியும். உன்னோட இன்னொரு பொண்ணும் ப்ராஜெக்ட் பண்ணுச்சே, அந்த பொண்ணு எப்படி இந்த வேலையெல்லாம் செஞ்சுச்சு? ரேவதியா, அவ கல்யாண வேலையில பிஸியா இருக்கா, அதோட டெவலப்பிங்ல அவ நிறைய ஒர்க் பண்ணியிருக்கா, அதனால டாக்குமெண்டேஷன் நான் தான் முடிக்கணும். அவ்வளவுதானே, ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு ரெடியாகு. இப்பவே அண்ணனுக்கு போனை போட்டு வர சொல்றேன். ரெண்டு பேரும் அவர் வீட்டுக்கு போய் சரிபார்க்க வேண்டிய பேப்பர் எல்லாம் கொடுத்துட்டு வாங்க. அவர் என்னென்ன தப்புன்னு குறிச்சு வைக்கட்டும், நாம நாளைக்கு போய் திரும்ப வாங்கிக்கலாம் என்று மகளின் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கூறியவர் கைபேசியை எடுத்து மகனின் எண்ணை அழுத்தினார். இருசக்கர வாகனத்தின் சத்தம் கேட்டு பார்வையை வாசல் பக்கம் திருப்பிய மதுமதி கலைவாணியை கண்டதும் முகம் கடுத்தாள். மனைவியை தொடர்ந்து வெளிப்புறம் பார்த்த கார் முகிலன் சட்டென்று முகம் மலர்ந்தான். ஹே கலைவாணி என்று உற்சாகத்துடன் கூறியவன், வாங்க, பிளீஸ் கம் இன் என்று அவளுடன் வந்த இளைஞனையும் உள்ளவா கலை என்று கலைவாணியையும் வரவேற்றான். மதுமதியை முகத்துக்கு முகம் முறைத்து பார்த்து கொண்டே உள்ளே நுழைந்த கலைவாணியின் பார்வை முன்னவளின் இரத்த அழுத்தத்தை எக்கச்சக்கமாக உயர்த்தியது. ஒருவரை ஒருவர் எரித்து விடுவது போல் மோதிக்கொள்ளும் பெண்களுடைய பார்வை அந்த வீட்டு எஜமானனின் கண்களிலிருந்து தப்பவில்லை. அவன் புருவம் சுருக்கி மனைவியை ஆச்சரியத்துடன் பார்த்தான். வந்திருப்பவளை பார்வையால் பஸ்பமாக்கும் தீவிரத்தில் இருந்தவளோ கணவனை கண்டுகொள்ளவில்லை. உடனே பார்வையை கலைவாணியின் பக்கம் திருப்பினான். அவளும் இவனை கவனிப்பதாக தெரியவில்லை. சொல்லு கலை, என்ன இவ்வளவு தூரம்? அழுத்தமான குரலில் அவளுடைய கவனத்தை தன் பக்கம் திருப்ப முயன்றான். போன் பண்ணினப்ப சார் வீட்டுல இல்லைன்னு சொன்னீங்க? கார்முகிலனின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் மதுமதியிடம் கேள்விக்கணையை வீசினாள். இல்லைன்னு சொன்ன பிறகும் இப்படி வந்து நிக்கிறீங்க? கலைவாணியின் அதிக பிரசங்கித்தனமான கேள்வி மதுமதியை கொதிப்படைய செய்ய
சற்றும் தயங்காமல் முகத்தை சுழித்து கொண்டு பதிலடி கொடுத்தாள். நாகரீகம் இல்லாமல் வந்து நிற்கிறாளே என்று மறைமுகமாக சொல்லும் அவளுடைய வார்த்தையை அச்சு பிசகாமல் கிரகித்து கொண்ட அண்ணன் தங்கை இருவரின் முகமும் கன்றி சிவந்தது. வீடு தேடி வந்திருப்பவர்களிடம் எடுத்திருந்து பேசுகிறாளே என்று பல்லி கடித்த கார்முகிலன் மதி என்று மனைவியை அதட்டலாக அழைத்தான். உள்ள போய் வந்திருக்கிறவங்களுக்கு காஃபி கொண்டு வா என்ற வார்த்தைகளை கடித்து துப்பினான். அவள் வெடுக்கென்று திருப்பிக் கொண்டு உள்ளே சென்றதும் கலைவாணியின் பக்கம் திரும்பியவன் உட்காரு, நீங்களும் உட்காருங்க என்றான். மாணவி என்கிற முறையில் கலைவாணிதான் அவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட வேண்டும். அவளுடைய அண்ணனுக்கு என்ன அவசியம்? அவன் முறைப்புடன் தங்கையின் பக்கம் திரும்பி கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு சீக்கிரமா கிளம்பு, நேரமாச்சு என்றான் கோபம் குறையாத குரலில். சார் யாரு ரொம்ப அவசரப்படுறாரு? முகிலன் இலகுவாகவே கேட்டான். அண்ணன் சார், பேரு கதிரவன். அப்படியா என்கிற துணியில் ஹம் போட்டான். சார் டாக்குமெண்டேஷன் ஒர்க். முதல்ல உட்காரு, அப்புறம் பேசலாம் என்றபடி உள்ளே சென்றான். உட்காருடா. தான் சோஃபாவில் அமர்ந்த பிறகும் நின்று கொண்டிருந்த அண்ணனை நிமிர்ந்து பார்த்து கூறினாள். உட்காரதா? ஏண்டி அந்த லேடி எதுக்கு இங்க வந்தீங்கன்னு முகத்துல அடிச்ச மாதிரி கேட்டுட்டு போகுது. நீ என்னடானா இப்படி ரோஷமே இல்லாம உட்கார சொல்ற? அடிக்குரலில் சீறினான். விடுடா, எங்க சாரை பார்த்தல, அவர் நமக்கு தானே சப்போர்ட் பண்ணாரு, ரொம்ப நல்லவர்டா, நீ உட்காரு சாதாரணமாக பேசினாள். அந்த நேரம் ராதா காஃபி ட்ரையுடன் அங்கு வந்தாள். எடுத்துக்கங்கம்மா, நீங்களும் எடுத்துக்கங்க தம்பி. கதிரவன் பதில் சொல்லும் முன் கலைவாணி அவனுக்கும் சேர்த்தே கப்பை ட்ரேயிலிருந்து எடுத்து டீபாயில் வைத்தாள். அவளுடைய செய்கையை எரிச்சலுடன் கவனித்துக் கொண்டிருந்த கதிரவன் ராதா கண்ணிலிருந்து மறைந்ததும் தூ, இதெல்லாம் ஒரு பொழப்பு என்றான். ஹே, என்ன இது சின்ன பிள்ளைத்தனமா? இந்த நேரத்துல கூட சினிமா டைலாகு, உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. அரசியல் இதெல்லாம் சகஜம்டா. காஃபியை சுவைத்தாள். சகஜமா? எது, மூக்கு உடைப்படுறதா? உனக்கு காஃபி வேணும்னு என்கிட்ட சொல்லியிருந்தா வீட்டுக்கு போகும்போது நல்ல ஹோட்டல்லயே வாங்கி கொடுத்துருப்பேன்ல. பக்கி பக்கி, உன்னால எனக்கும் அசிங்கம் விடுவிடுத்தான். அவள் காலி கோப்பையை டீபாயில் வைத்து விட்டு அவனுக்கு பதில் கொடுக்க எத்தனைக்கும் பொழுது கார்முகிலன் அங்கு வந்து சேர்ந்தான். சொல்லு கலை, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்க? டாக்குமெண்ட்ஸ் கரெக்ஷன் பார்க்கணும் சார். இளங்கோ பார்த்துட்டுதான் சொன்னாரே. கடமையை மறக்காமல் வேறு ஒரு திறமையான வழிகாட்டியை மாணவிகளுக்கு ஏற்பாடு செய்து விட்டுத்தான் அவன் தன் சொந்த வேலைகளில் மூழ்கியிருந்தான். ஆமா சார், ஆனா வந்து நீங்களும் தயக்கத்துடன் கூறினாள். அவளுக்கு அந்த விரிவுரையாளரிடம் நம்பிக்கை இல்லை என்பதை புரிந்து கொண்டு சரி பிரிண்ட் அவுட் எடுத்தாச்சா என்றான். இந்த ஃபைல்ல இருக்கு சார். கையிலிருந்த கோப்பை அவனிடம் நீட்டினாள். வாங்கி பிரித்து பார்த்தான். நாளைக்கு வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன் சார். எதுக்கு நாளைக்கு? இப்பவே முடிச்சிடலாம், வெயிட் பண்ணு என்று அவளுக்கு முன்னிலையிலேயே அச்சிடப்பட்ட தாள்களை சரிபார்த்து கொடுத்தான். கலைவாணிக்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சி. வரும்பொழுது இருந்த கோபமும் டென்ஷனும் இப்போது துளியும் இல்லை. ஆனால் முள்மேல் அமர்ந்திருப்பது போல் தவிப்போடு அமர்ந்திருந்தாலும் வேலை முடியும் வரை பொறுப்போடு காத்திருந்து தங்கையை அழைத்து கொண்டு சென்ற கதிரவனின் மனதில் மட்டும் கோபம் குறையவே இல்லை. உனக்குள் நான் அத்தியாயம் 30 நிறைவடைந்தது. நன்றி.